தலைப்பு வந்து அரசியல் பிரமுகர்களின் அறியாமையா நம்மவர்களின் ஆதரவின்மையா பொருளாதார சூழலாங்கிறத தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுல வந்து அரசியல் அறியாமைங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அரசியல் அறியாமை இப்ப ஒண்ணும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுல நமக்கு அரசியல் அறிவுலாம் தேவையில்லை. ஓரளவுக்கு படிப்பு ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் பாக்குறப்போ நம்ம அடிமட்டத்தில் இருக்கிற ஆளுகளே ஓரளவுக்கு நல்ல ஒரு அறிவோட தான் இருக்கிறாங்க. என்ன தலைமையை புரிஞ்சு கொள்ளணும், அடிப்படை கொள்கைகள் என்ன, ஒரு கட்சியா இருந்தோம்னா கட்சியோட கொள்கைகள் என்ன, தலைமையை வந்து எங்க எந்த பக்கம் நம்ம இழுத்துட்டு போகுது, அந்த இழுத்து செல்ல போற பாதைகளை வந்து நம்ம இனத்துக்கு பிரயோஜனம் இருக்குமா அப்படிங்கிற மட்டும் அந்த பொது அறிவு மட்டும் இருந்தா போதும். அதனால அறியாமைகளும் அறியாமைன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது, நம்ம ஆளுகளுக்கு அடிப்படையில இருக்கு. இன்னொரு பக்கம் பொருளாதார சூழ்நிலை வந்து கண்டிப்பா இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து அரசியல வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கற கலாச்சாரம் ரொம்ப பெருகி போச்சு. அதனால இப்போ வந்து ஒன்றிய செயலாளருக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வாங்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்கு, அது போக கோடி கோடியா செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நம்ம ஆளுகளுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார சூழ்நிலைகள் இருக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதுல இன்னொரு என்னன்னா, ஒரு கட்சியில வந்து நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பா இப்ப வந்து அந்த கட்சி பெரிய கட்சிகளே அவங்களே வந்து செலவழிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வாங்கிட்டோம்னா போதும், எப்படி அந்த கட்சியோட சப்போர்ட்லயும் நம்ம இனத்தோட சப்போர்ட்லயும் ஓரளவுக்கு வந்துடலாம். சில சமயம் ஸ்வீப்னு சொல்லுவாங்க இல்லையா, அலை அடிச்சுன்னா அந்த அலையில கூட தப்பிச்சு மேல வந்துடலாம். சோ பொருளாதார சூழ்நிலை கஷ்டம் இருந்தாலுமே அதை மீடியத்துறதுக்கு ஓரளவுக்கு வழிகள் அங்கங்க தென்படுது. முக்கியமானது என்னன்னா, நம்ம சமூகத்தோட ஒற்றுமையின்மைதான் இந்த அரசியல்ல வந்து நம்ம பின்னடைவுக்கு காரணங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஒற்றுமையின்மையை பலப்படுத்துறதுக்கு, அதாவது நம்ம ஜாதியில வந்து ஒற்றுமையை கூட்டுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஒண்ணு வந்து இப்ப எல்லா ஏகப்பட்ட சங்கங்கள் ஆகிப்போச்சு, அதுவே வந்து பெரிய பிரச்சனை தான் ஆகிப்போச்சு. இப்ப அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க பாணியில போயிட்டு இருக்கனால சமூகத்துல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல ஆரம்பத்துல கிராமந்தோறும் நகரந்தோறும் ஒரு குழுக்கள் அமைக்கணும். அதாவது ஜாதி சாரி இந்த என்ன சொல்ற சங்க சார்பு இல்லாம ஒரு நேர்மையான தன்னலமற்ற ஒரு குழு அமைக்கணும். ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு கிராமங்களையும் அனுப்பிச்சுட்டு அந்த கிராமத்துல வாழ்ற மக்களுக்கு தேவையான அவங்க அவங்களுடைய சூழ்நிலை, படிப்பு, தொழில், வருமானம், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய கஷ்டங்களை முதல்ல உணர்ந்துக்கணும். உணர்ந்துட்டு அதுக்கு தக்கன நம்ம அந்த குழுவோட தலைமையில வந்து சில செயல்பாடுகளை செய்யணும். ரெண்டாவது, அரசு ஊழியர்கள் வந்து இப்ப மதுரையில மிக அருமையான செய்திகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மதுரையில இருந்து. இந்த மாதிரி அரசு ஊழியர்கள்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம சமுதாய மக்கள் காசு போனங்கிறது ரெண்டாவது, நம்ம கம்பளத்தாருன்னு சொன்னாலே அவங்களுடைய காரியத்தை முடிச்சு கொடுக்கணும், இது ஒண்ணு. மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான துறைகள், வக்கீல், அப்புறம் என்ன சொல்றது, காவல்துறை, டாக்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு நம்ம சமுதாய மக்களுக்கு அவசர தேவைகளுக்கு இவங்க எல்லாம் உதவி பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மக்களுக்கு. குறைஞ்ச செலவுல அவங்களுக்கு தேவையான வசதிகளை இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க வங்கியாளர்களும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வங்கி மூலமா கடன்கள் வந்து எத்தனையோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம மக்கள் தெரியாம சும்மா படிச்சுட்டு அரசு வேலை அரசு வேலைன்னு போறதை காட்டிலும் ஒரு வங்கியில போய் கடன் முறையா போய் விசாரிச்சு கடனை வாங்கி தொழில் செஞ்சு எவ்வளவோ முன்னேறலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வக்கீல், டாக்டர், காவல்துறை, வங்கியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம இனத்துக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ கண்டிப்பா செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா, கல்வியில வந்து இந்த இடைநிலையா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அது நம்ம சமுதாயத்துல வந்து இப்போ இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அங்கங்க ஃபில்டர் பண்றாங்க, 2-3 ஃபில்டர் பண்றாங்க. செந்தில்குமார் அழகா ஒரு மேட்டர்ல எழுதியிருந்தாங்க, சப்ஜெக்ட் போட்டிருந்தாங்க. நிறைய இடைநிலை நிற்றல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வர்ற சூழ்நிலையில எக்காரணத்தை கொண்டு நம்ம இனத்தோட பிள்ளைகள் வந்து இடைநிலையா நிக்காம மேற்கொண்டு தொடர்ந்து படிக்கிறதுக்கு உரிய உதவிகளை கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற மேல்நிலை பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பொருளாதார வசதி பின்தங்கி இருந்தாலும் அவங்களை ஒரு கல்லூரி படிப்புல சேர்க்கறதுக்கு நம்மளான உதவிகளை செய்யணும். கல்லூரியிலேயே படிச்சிடறாங்க, படிச்சுட்டு நல்ல மார்க்கோட வெளியே வர்றாங்க, வேலை வாய்ப்பு தெரியாம வேலை வாய்ப்பு கிடைக்காம திணறிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம அரசு ஊழியர் வேலை பார்க்கறவங்களும் சரி, நம்ம சங்கத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கங்கே ஒரு பயிற்சி மையம் ஏற்படுத்தணும். அது எங்களுடைய சங்கத்தோட கொள்கையிலே அது ஒன்னா வச்சிருக்கோம்.
மாவட்டந்தோர் ஒரு பயிற்சி மையத்தை வச்சு பயிற்சி மையம் மூலமா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுலாம் பெருவாரியா நம்ம பிள்ளைகளை சேர்த்து விட்டோம்னா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் அதிகாரத்துல நம்ம பிள்ளைகள் நிறைய போய் சேர்ந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் இந்த குழுன்னு சொல்ற முடியாது, அந்த குழுவுலயே பாத்தீங்கன்னா அவங்க நல்ல முறையில செயல்பட்டா அந்த குழுவுல இருந்தே ஒரு தலைவர் கண்டிப்பா உருவாவாங்க, தன்னால மட்டும் ஒரு தலைவரை உருவாக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு தலைவர் உருவாகிறாருன்னா நாளைக்கு அந்த கிராமத்திலேயே உங்க அரசு அதிகாரிகளோ இல்ல வேற கவர்மெண்ட் ஆபீஸ்களோ அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அந்த தலைவரை முன்னிறுத்தி அவங்க மூலமா நம்ம கிராமத்துக்கு தேவையான வசதிகளை தான் வாங்கணும். அப்படி முன்னிறுத்த வந்துட்டு அவங்களுக்கு என்ன நினைக்கணும்னா, ஆஹா இவர் இவர் சொன்னா இவங்க கேட்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு முன்னிறுத்திட்டோம்னா அதுவே ஒரு தலைவரை உருவாக்குற வழியாத்தான் கண்டிப்பா அமையும். நம்ம அந்த மாதிரிதான் கொண்டு போகணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிராம லெவல்லையும் சரி ஊர் லெவல்லையும் சரி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம உதவி பண்ணோம்னா கண்டிப்பா சமுதாய மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வரும். சரி நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம சமுதாயம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு, நமக்கு என்னன்னாலும் அவங்க செய்வாங்க, அவங்க சொன்னா அவங்க சொன்னா நம்ம கேட்போம் அப்படின்னு ஒரு ஒற்றுமை வந்துருச்சுனாலே நம்ம எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சங்கங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால இது என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அதாவது நாங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணோம் ஒரே சங்கமா செயல்படுவோம்னு சொல்லி பண்பாட்டு கழகத்தோட பேசணும், ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டுமே பேசி பார்த்தா அது ஒன்றும் சரியா ஒர்க் அவுட் ஆகலை. இதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செய்யலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற சங்கங்கள் அப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு சங்கத்துக்கு ரெண்டு ரெண்டு மாவட்டத்தை பிரிச்சு விட்டுணும், இந்த மாவட்டத்து மக்கள் நீங்க முன்னேற்றுங்க, மேக்ரோ லெவல்ல அங்கங்க இருக்கிற காட்டுல மைக்ரோ லெவல்ல கொண்டு போய் ஒவ்வொரு சங்கத்துக்கு ரெண்டு ரெண்டு மாவட்டத்தை கொடுத்து இந்த மாவட்டத்துல நம்ம இனத்து மக்களுக்கு நீங்க தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு பயன்படுமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி மாவட்டம் ரெண்டு மாவட்டத்துல வந்து ஒவ்வொரு சங்கமும் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க, எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டு முடிவுலையும் அந்த மாவட்டத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில பாராட்டுகள் தெரிவிச்சு அவங்கள ஊக்குவிக்கணும். இப்போ இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யறப்ப கண்டிப்பா வந்து சமுதாயத்துல வந்து நம்ம மேல நம்ம மேல இல்லையாது மொத்தத்துல நம்ம இனத்து மேலேயே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எதனாலும் நம்ம இனத்துல உள்ள தலைவர்களும் சரி அந்த சங்க அமைப்பாளர்களும் சரி மற்ற வேலை பார்க்கறவங்களும் சரி எல்லாருமே வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி வேலை பார்க்குறவங்க என்ன செய்யணும், இப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கிற முடிவுகளில் வந்து இந்த மாதிரி எடுத்த நடவடிக்கைகள்னால ஒருத்தருக்கு வேலை கிடைச்சி அவர் வேலைக்கு போறாருன்னா கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும்னா ஒரு வாங்குற சம்பளத்தில் ஒரு 10% ஊதியத்தில் 10% வந்து அவர் உருவாக்குன அந்த அமைப்புக்கு நன்கொடையாக கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அவர் நிதியை பெருக்கி மற்ற அடுத்தடுத்த மாணவர்களுக்கு அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பாக அமையும். இப்போ ஒரே சங்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிதி திரட்டுறதோ நிதி ஆதாரத்தை பெருக்கிறதோ எதுவுமே வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படி சுலபமா நம்ம பெருக்கிட்டோம்னா மாவட்டந்தோறும் நம்ம கல்வி மையங்களை அமைக்கலாம், ஒரு கல்லூரியை தொடங்கலாம். இப்ப எத்தனையோ அந்த ஊர்ல எந்த ஊர் எடுத்துட்டாலும் சரி ஒரு சமுதாய கட்டடம் இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு என்ன சொல்றது ஒரு திருமண மண்டபம் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது நாடார் மகாஜன சங்கத்துக்கு பாத்தியப்படாத பண்ணோம்னா சமுதாயத்தை வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய எண்ணங்களும் ஈடுவருங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்து பேசுவோம் சார். நன்றி சார்.